இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்களை கம்மியா அவர் பார்க்கிறதே இல்லை, அவர் நம்மளை பார்க்கிற விதமே வேற. ஆமேன். நம்மளை சும்மா அழைக்கலையே. ஆமேன். நான் ஏற்கனவே சொன்ன நமக்கு ரெண்டு முக்கியமான பதவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஒன்னு மனவாட்டி என்கிறதான பதவி. நம்ம மனவாட்டி, சபை என்பது அவருக்கு மனவாட்டி. ரெண்டாவது நமக்கு பிள்ளைகள் என்னும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே முக்கியமானது. உலகத்துல ஒரு மனுஷன் எதுக்கு வேணும், எதை என்ன தொட்டாலும் சும்மா இருப்பான். ஆனா மனைவியை தொட்டா மட்டும் என்ன பண்ண மாட்டான், தாங்க முடியாது அவங்களால. அதே மாதிரி ஒரு பெற்றோர்களுக்கு யார் என்ன சொல்லி என்ன அடிச்சு என்ன பண்ணாலும், ஆனா தன் பிள்ளைகளை யாராகிலும் தொட்டு விட்டால், ஆமேன், தொடுங்க தொடுங்க அடிச்சுட்டு போங்க விடுங்க அப்படின்னு சொல்றமா இல்லைங்களா? எப்படிங்க தொடுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? தொடுது வேணா அடிக்கிறது வேணா, யாருன்னா எதுனா சொல்லிட்டாங்கல்ல, எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா நம்ம பிள்ளைங்களை விட மாட்டோம், நாமளே விடுறது இல்லைன்னா கர்த்தர் எப்படி விடாமல் இருக்கும்?